சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 Corinthians 12:7-11. 1 Corinthians 12:7-11. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவை நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். இவை எல்லாவற்றையும் ஒரே ஆவியானவன் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். டிஸ்கவர் யுவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அண்ட் யூஸ் தம். உங்கள் ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் கண்டுபிடித்து பயன்படுத்த வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை இந்த சாயங்கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட அதிகாரமானது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின ஒரு காரியமாய் காணப்படுகிறது. 1 வசனம் சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. We should not be ignorant. ஆவிக்குரிய வரங்களை அறியாதிருக்கலாகாது என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 Corinthians 12, Ephesians 4, இன்னும் வேதத்தில் அங்கங்கு சில பகுதிகளிலே ஆவியானவர் சபைக்கு வைத்திருக்கிற வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். இந்த வரங்கள் அத்தனையும் இலவசமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்ததாய் காணப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் ஒன்றும் கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கர்த்தர் ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு கொடுத்தாரோ அதுபோல ஆவியின் வரங்களையும் கர்த்தர் இலவசமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே அதை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Everyone is gifted. கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற ஏமேன் கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏமேன் born again எக்ஸ்பீரியன்ஸிற்குள்ளாய் நாம் காணப்படும் போது அத்தனை பேருக்கும் ஆவியானவர் தன்னுடைய வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். இந்த ஆவிக்குரிய வரங்களானது சபைக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. காரணம், இதை தொடர்ந்து நீங்கள் 12 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. சபையை பற்றி அங்கு எழுதுகிறதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். ஏமே, இந்த ஆவிக்குரிய வரங்கள் அத்தனையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது கர்த்தருடைய ஜனம் ஆழமாய் அறிய வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி, மனம் திரும்புதலுக்கு அடையாளமாய் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது ஆவியானவருடைய பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக
ஒரு மனுஷன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அதற்கு அடையாளமாய் ஞான ஸ்நானம் பெற்று மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெறும்போது உடனடியாய் ஆவியானவர் தன்னுடைய வரத்தை அவன் மேல் முத்தரிக்கிறார், கொடுக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் தமது சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், இம்பார்ஷியல் காடாய் அவர் காணப்படுகிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தத்தினுடைய வரங்களை கொடுக்கிறார். எதற்காக? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக. ஏமே கர்த்தருடைய ஜனமே, வாட் இஸ் அவர் ரோல் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட்? கர்த்தருடைய சபையிலே உங்கள் பங்கு என்ன ஏமே என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். ஃபைண்ட் யுவர் பிளேஸ் இன் மினிஸ்ட்ரி. ஏமீன், ஊழியத்திலே உங்கள் பங்கு என்ன என்பதை முதலாவது கர்த்தருடைய ஜனங்களாகிய விசுவாசிகளாய் காணப்படுகிற நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். வேத பகுதி தெளிவாய் சொல்லுகிறது, இந்த வரங்கள் அத்தனையும் விசுவாசிகளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் நாட்கள் நம்முடைய பரிதாபம், சபையின் பரிதாபம், எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. நாம் மற்றவர்களிடத்தில் வெளிப்பாடுகளுக்காக அற்புதங்களுக்காக ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோமே ஒழிய அத்தனை வரங்களும் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார், சபை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை கண்டுபிடித்து பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை சத்துரு நம்முடைய மனதிலிருந்து எடுத்து போட்டு நம்மை ஒரு ஏமேன் அறியாமைக்குள்ளாய் வைத்ததுனாலே நாம் இன்று அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஏமேன், ஏற்கனவே நான் சொன்னது போல அத்தனை வரங்களையும் கிருபைகளையும் நமக்காக வைத்திருக்கிறார். பூமியிலே கர்த்தருடைய ஆதீனத்தில் மிகவும் பெரியது என்ன என்று கேட்டால் அது கர்த்தருடைய சபை, மணவாட்டி சபை. மணவாட்டி சபையை உருவாக்குவதற்காய்தான் இயேசுவின் விலா பிளக்கப்பட்டது. அன்று ஆதாமுடைய விலா பிளக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அவனுக்கு மணவாட்டியா ஏவாளாய் கர்த்தர் உருவாக்கினார். அதுபோல்தான் மணவாளனாகிய இயேசுவின் விலா சிலுவையில் பிளக்கப்பட்டு தோன்றினதுதான் மணவாட்டி சபையாய் காணப்படுகிறது. சபைக்காய் ஏமேன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்காய் தான் எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, சபைக்காய் தான் கர்த்தர் வரப்போகிறார் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் தெளிவாய் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆக முதலாவது கர்த்தருடைய ஜனங்கள் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆவியின் வரங்கள் அத்தனையும் விசுவாசிகளுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை முதலாவது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே ஏமேன் அது ஒரு பசுமரத்து ஆணியாய் பதிய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 12:8-10 வாசிக்கும் போது அங்கே எத்தனை வரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது? 9 வரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 9 வரங்களையும் 3 வகையாக நாம் பிரிக்கலாம். முதலாவது வெளிப்பாட்டு வரங்கள், ரெவலேஷனல் கிஃப்ட். வெளிப்பாட்டு வரங்கள், அதன் கீழாக ஞானத்தை போதிக்கும் வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம். அடுத்ததாக அறிவை உணர்த்தும் வசனம், வேர்ட் ஆஃப் நாலெட்ஜ். 3வது ஆவிகளை பகுத்தறிதல், டிசர்னிங், டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்பதாய் காணப்படுகிறது. அடுத்த பகுதி பேசுகிற வரங்கள், ஸ்பீக்கிங் கிட்ஸ் இல்லை என்றால் வோக்கல் கிட்ஸ் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதன் கீழாக அந்நிய பாஷை, தேங்க்ஸ், வியாக்கியானம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தேங்க்ஸ். 3வது தீர்க்க தரிசன வரமானது ப்ராஃபஸியானது இதன் கீழாய் வருகிறதாய் காணப்படுகிறது. 3வது வகையான வரங்கள், அடுத்த 3 ஏமேன் வரங்கள் இந்த தலைப்பின் கீழ் வருகிறது, செயல்படுத்துகிற வரங்கள், ஆக்ஷனல் கிஃப்ட்ஸ், கிஃப்ட்ஸ் இன் ஆக்ஷன் என்பதாய் சொல்லலாம். செயல்படுத்துகிற ஏமே, நாம் செயல்படுத்த வேண்டிய வரங்களாய் காணப்படுகிறது. அதில் விசுவாசம், கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். 2வது குணமாக்கும் வரம்,
ஹீலிங் கிஃப்ட், மூன்றாவது அற்புதங்களை செய்யும் சக்தி, ஒர்க்கிங் ஆஃப் மிரக்கிள்ஸ். ஆமென். இப்படி ஒன்பது வரங்களும் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டு நாம் அதை தியானிக்க போகிறோம். முதலாவது வரம் வெளிப்பாட்டு வரங்களின் கீழ் வருகிற முதல் வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம். இது ஒரு அருமையான ஒரு வரமாய் காணப்படுகிறது. விஸ்டம் என்றால் என்ன? அப்ளிகேஷன் ஆஃப் நாலெட்ஜ். ஆமென். அறிவை சரியாக பயன்படுத்துவதுதான் ஞானமாய் காணப்படுகிறது. ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசியுங்கள் அந்த வசனத்தை. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இளைப்படைந்தவனுக்கு, மனுஷர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, சரியான நேரத்தில் சரியான வேளையில் என்னத்தை சொல்ல வேண்டும், அதுதான் ஞானமாய் காணப்படுகிறது. வேலை ஸ்தலங்களிலே காணப்படுகிறோம், பிசினஸ்களை செய்கிறோம், சில சூழ்நிலைகளில் எப்படி எதை பேச வேண்டும் என்பது ஞானமாய் காணப்படுகிறது. வேதத்திலே சாலோமன் ஜெபித்தான். எதற்காய் ஜெபித்தான்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார. எதற்கு அந்த ஞானம்? திரளான இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை தீமை என்ன என்று வகையறுக்க வேண்டும், கரெக்டாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் நியாயம் தீர்க்க வேண்டும், ஆகையால் எனக்கு ஞானத்தை தார். ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம் 12வது வசனம், 1 Kings 3:9-12, இதை வாசிக்கும் போது சாலமோனுடைய வேண்டுதலும் ஆண்டவர் கொடுத்த பதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். 12. உன் வார்த்தைகளின்படி செய்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் ஞானத்தை அவனுக்கு கொடுத்தான். இந்த ஞானத்தை கொடுத்த உடனே அடுத்த நாளே ஒரு பிரச்சனை அவனுக்கு வருகிறது. ரெண்டு ஸ்திரீகள் அங்கே வந்தார்கள். ரெண்டு பேரும் முறையற்ற ஒரு ஜீவியம் செய்கிறவர்கள். ரெண்டு பேருக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வசித்து கொண்டிருந்தார்கள். ஒரு ராத்திரி ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததுனாலே, இது 16வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது, புரண்டு படுத்ததுனாலே அந்த குழந்தை இறந்து போனது. உடனே அவள் உஷாராகி இறந்து போன தன்னுடைய பிள்ளையை தூக்கி அடுத்தவள் பக்கத்தில் படுக்க வைத்து உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையை எடுத்து தன் பக்கத்திலே படுக்க வைத்து கொண்டாள். விடியற் காலமானது, ரெண்டு பேரும் எழும்பினார்கள். ஆமென். அங்கே பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை. உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடையது என்று உண்மையான தாய் சொல்லுகிறாள், ஆனால் மற்றவளும் சொல்லுகிறாள் இது என்னுடைய குழந்தை என்று சொல்லுகிறாள். இந்நாட்கள்னா உடனே லேப் டெஸ்டுக்காக டிஎன்ஏ டெஸ்டுக்காக எல்லாம் அனுப்பி உடனே கண்டுபிடித்து விடலாம். அந்நாட்களில் அது ஒன்றும் இல்லை. ஆமென். பல 1000 வருஷங்களுக்கு முன்பாய் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த பிரச்சனை சாலமோனுக்கு முன்பாய் வந்தது. அவன் ராஜா. இதை கேட்டவுடன் சாலமன், ஆமென், உடனடியாய் அவனுடைய ஞானம் கிரியை செய்தது. ஒரு பட்டயத்தை எடுத்து கொண்டு வாருங்கள், ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள் என்னுடைய பிள்ளை என்று. ஆமென். பட்டயத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த குழந்தையை இரண்டாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார். உடனே இந்த குழந்தையின் உண்மையான தாயினுடைய குடல் துடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவள் அங்கலாய்த்தாள். அவள் சொன்னாள், எஜமானனே, ராஜாவே வேண்டாம், இந்த குழந்தையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள், அது உயிரோடு இருந்தால் எனக்கு போதும் என்று சொன்னாள். மற்றவள் சொன்னாள்,
இல்லை இல்லை வெட்டி விடுங்கள், ஒரு பகுதி எனக்கு ஒரு பகுதி அவளுக்கும் கடந்து செல்லட்டும். உடனே சாலமன் உண்மையான தாயை கண்டுபிடித்தான், உண்மையான தாயினுடைய கரத்தில் அந்த குழந்தையை கொடுத்தான். அதே அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, ஏமேன் இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லோரும் சாலமன் ஞானி ஞானமுள்ளவன் என்பதை அறிந்து கொண்டார்கள், அதன் நிமித்தம் ராஜாவுக்கு பயந்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான். கர்த்தர் இந்த ஞானத்தின் வரத்தை நமக்கு தரும்போது ஏமேன் சரியாய் காரியங்களை வகையறுக்க முடியும். ஏமேன் சரியாய் காரியங்களை புரிந்து கொள்ளும் போது உங்களிடத்திலே ஏமேன் மற்றவர்கள் ஒரு பொய்யை சொல்லுவதற்கு கூட பயப்படுவார்கள். காரணம், கர்த்தர் அருளிய ஞானம் இவனுக்குள்ளாய் இருக்கிறது. ஏமேன். ஆகையால்தான் இந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் வரத்தை நாட்களில் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுபோல் ஒரு ஓமையே ஆண்டவரும் சொல்லுவார். லூக்கா 16 அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அநீதி உள்ள உக்ரானக்காரன், அன்ஃபெய்த்ஃபுல் மேனேஜர், ஒரு எஜமான், ஒரு ஓனர், அவன் கீழ் ஒரு மேனேஜர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எஜமானுக்கு திடீரென்று செய்தி வருகிறது, மேனேஜர் ஏமேன் அவன் அநேக பிரச்சனைகளை செய்கிறான், கரப்ஷனை செய்கிறான், சீட் செய்கிறான் என்ற செய்தி வந்தது. உடனடியாக இந்த மேனேஜர் ஏமேன் இந்த எஜமான் இந்த மேனேஜரை டெர்மினேட் செய்வதற்கு அவர் தீர்மானிக்கிறார். இந்த செய்தியானது இந்த மேனேஜருடைய செவிகளில் விழுந்தவுடனே அவன் சொல்லுகிறான், கொத்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன், ஆனால் திருட வெட்கப்படலை. ஏமேன் கொத்துவதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன், நான் என்னத்தை செய்ய வேண்டும் என்று யோசித்து உடனடியாக இந்த எஜமானிடத்தில் கடன் வாங்கின அத்தனை பேரையும் அழைத்தான். ஏமா 100 கலம் எண்ணெய் கடனாய் வாங்கினவர்களுடைய பில்லை எடுத்து 50 என்று எழுதினான். ஏமன் அநேக கலங்கள் கோதுமையை கடனாய் வாங்கினவர்களிடத்திலிருந்து எடுத்து பாதியாய் ஏமன் 60-70% ஆய் எழுதினான். எதற்கு? ஏமேன் எஜமான் தன்னை வேலையிலிருந்து நீக்கின பின்பு இவர்களாகிலும் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காக அவன் புத்தியாய் செய்தான் என்று சொல்லி ஆண்டவரே அந்த ஓமையில் சொல்லுகிறதை பார்க்கிறான். இம்மீடியட்டாக அவனுடைய ஞானம் அவனுக்குள்ளாய் கிரியை செய்தது, அதை கர்த்தரை மெச்சுகிறதை பார்க்கிறான். ஏமேன் கர்த்தருடைய ஜனமே, ஒவ்வொரு நாளும் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகள் என்ன தீர்மானத்தை எடுப்பது என்றெல்லாம் அநேக வேளைகளிலே யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஞானத்தை உணர்த்துகிற வசனம் நமக்குள்ளாய் கிரியை செய்யுமே என்றால் நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு அது உகந்ததாய் காணப்படும். மற்றவர்கள் உங்களை குறித்து பயப்படுகிற விதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறவர். ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர், இதெல்லாம் ஆவியானவர், திருத்துவத்தில் 3வது நபராய் காணப்படுகிற ஆவியானவர், அவர்தான் இன்று நம் நடுவில் இருக்கிறார். அவரோடு கூட தான் நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். அவர்தான் நம்மை நடத்துகிற கர்த்தர், அவர் நம்மை நிரப்புகிற தேவன். இயேசுவை கூட ஞானத்தின் ஆவியினால் உணர்வின் ஆவியினால் நிரப்பினது யார் என்று பார்க்கும்போது ஆவியானவர் ஆகிய கர்த்தராய் காணப்படுகிறார். இந்த ஞானத்தை உணர்த்தும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் ரெண்டும் ஒன்றித்து காணப்படுவது போல நாம் வாசிக்கும் போது கண்டுகொள்ளலாம். ஆனால் வித்தியாசம் காணப்படுகிறது. ஒரு பில்டிங்கை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும்? ரா மெட்டீரியல்ஸ் வேண்டும், கம்பி வேண்டும், சிமெண்ட் வேண்டும், மணல் வேண்டும், ஜல்லி வேண்டும், காங்கிரீட் எல்லாம் போடணும், அநேக ரா மெட்டீரியல்ஸ் வேண்டும். ஒருவேளை ரா மெட்டீரியல்ஸை அறிவை உணர்த்துகிற வசனத்தோடு, வேர்ட் ஆஃப் நாலெட்ஜோடு கூட நாம் ஒப்பிட்டால் அதை பயன்படுத்தி கட்டி எழுப்புகிற பில்டிங் தான் ஏமேன் வேர்ட் ஆஃப் விஸ்டமாய் காணப்படுகிறது. அப்ளிகேஷன் ஆஃப் நாலெட்ஜ், அதுதான் ஞானத்தின் வரமாய் காணப்படுகிறது. இந்த ரெவலேஷனல் கிஃப்ட், இதில் 2வது கொடுக்கப்பட்டிருக்கிற வரமானது அறிவை உணர்த்தும் வசனம் என்பதாய் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேர்ட் ஆஃப் நாலெட்ஜ், ஆமென். இதை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த வரமானது நமக்கு எப்படி கிடைக்கிறது? வேத வசனங்களை
நாம் தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, அதை அதில் ஆழமாய் ஏமே நாம் ஆழத்துலே முத்துக்களை தோன்றும் போது கிடைக்கிற வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அதுதான் அறிவை உணர்த்துகிற வசனம். ஏமே இந்த வேதத்தை ரெண்டு வார்த்தைகளிலே சொல்லுவார்கள். அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான், ஒன்று லோகோஸ், அர்த்தம் என்ன, இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட், இல்லை என்றால் ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், எழுதப்பட்டு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தான். ஆண்டவர் வெளிப்படுத்தி பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம், சுமார் 40 தேவ மனுஷர்கள் 1500 வருஷங்களுக்கு மேற்பட்ட இடைவெளியில் எழுதி கொடுத்த கர்த்தருடைய புஸ்தகம், இவற்றையெல்லாம் அருளினது தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் ஆதி 1:1 வெளிப்படுத்தல் 22:21 வரைக்கும் வேதம் ஒரு தொடர்ச்சியான ஒரே நபரால் எழுதப்பட்ட புஸ்தகம் போல தெரியும். அது ஆவியானவரால் அருளப்பட்டது. இந்த வார்த்தைகளை எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு லோகோஸ் என்று பெயர். இதை வாசிக்கும் போது, இதன் ஒரு பகுதியை எழுத்து தியானிக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்தின் மூலமாய் சில வெளிப்பாடுகள் நமக்கு வரும். நாம் அதை டைஜஸ்ட் செய்யும் போது, மீண்டும் மீண்டும் அதை குறித்து அசை போடும் போது, அதிலிருந்து வருகிற வெளிப்பாடு, அதை தான் ரேமா வேர்ட் என்பதாய் சொல்லுவார்கள், கர்த்தருடைய வெளிப்பாடு என்பதாய் சொல்லுவார்கள். இந்த வெளிப்பாட்டின் வரமானது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாய் கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய செவிகள் கேட்கும். வேதத்தில் அநேக விளக்கங்கள் காணப்படுகிறது. மத்தேயு 16:16 வசனத்தை வாசிக்கும் போது விசையாண்டவத்தினுடைய சீஷர்களை பார்த்து கேட்பார், ஆமென், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனடியாய் சிலருமை எலியா என்கிறார்கள், தீர்க்க தரிசிகள் என்கிறார்கள். கடைசியாக அவர்கள் எதையும் சொல்லி கொண்டு போகட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனடியாக பேதுரு சொல்வார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ மேசியா என்று அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறான். இந்த அறிக்கையானது அவனுடைய மாம்சம் இரத்தத்திலிருந்து வெளிப்படவில்லை. அவன் ஆண்டவரோடு கூட நெருங்கி காணப்பட்டதுனாலே, ஐக்கியமாய் காணப்பட்டதுனாலே, இது ஒரு காட் கிவன் டிஸ்க்ளோஷராய் காணப்படுகிறது. இயேசுவோடு கூட அந்த ஐக்கியம், அந்த ஃபெல்லோஷிப் ஆனது அதிகமாய் காணப்பட்டதுனால் அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்த ஒரு வெளிப்பாடாய் காணப்படுகிறது. ஒருவேளை நாட்களில் இயேசு பூமியில் இல்லை, அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் பிசிக்கலி ஒரு ஃபெல்லோஷிப் கொள்ளுவதற்கு இயலாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் இயேசுவையே சுட்டி காட்டுகிறது. இல்லை என்றால் வேதம் என்றாலும் இயேசு என்றாலும் ஒன்றாய் காணப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே நம் நடுவில் வெளிப்பட்டார். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் வேர்ட் ஆஃப் காட் என்பதாய் காணப்படுகிறது. ஆமென். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தா அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வெளிப்படுத்தல் 19:13 காணப்படுகிறது. ஆக இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாய் தியானிக்க இதிலிருந்து வருகிற வெளிப்பாடுகளாய் காணப்படுகிறது. அதுதான் அறிவை உணர்த்தும் வசனமாய் காணப்படுகிறது. எலிசா கூட ஒரு தேவ மனுஷன். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு நாட்களில் எழுதப்பட்ட காரியங்கள் அதிகமாக இல்லை என்றாலும் அவன் எப்போதும் ஜெபிக்கிற மனுஷன், தேவனோடு ஐக்கியமாக இருந்த ஒரு மனுஷன். அவனை குறித்து ஒரு இடத்துல 2:9 வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, சீரிய ராஜா தன்னுடைய பள்ளி அறையில் என்னத்தை யோசிக்கிறானோ அது எலிசாவுக்கு தெரிய வரும். அவன் இஸ்ரவேலிலே காணப்படுகிறான், இன்னொரு நாட்டிலே காணப்படுகிறான். உடனடியாக சீரியர்கள் ஏமன் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்வதற்காக திட்டங்களை தீட்டிக்கொண்டு காணப்பட்டார்கள். இவர்கள் யுத்தங்களை செய்வதற்கு யுத்தத்திற்கு வரும்போது திட்டங்களை தீட்டுகிற வேளையிலேயே எலிசா தீர்க்கதரிசி அவர்கள் பள்ளி அறையில் என்னத்தை யோசிக்கிறார்கள் என்பதை தன்னுடைய ஆவியிலே உணர்ந்து அதை இஸ்ரவேல் ராஜாவினிடம் சொல்லிவிடுவான். உடனடியாக இஸ்ரவேலின் ராஜா ஏமன் தன்னுடைய ஆட்களை அனுப்புவான், அப்படியே அது மெய்யாய் காணப்பட்டது. ஆக
ஆமென். அது நிமித்தமா இஸ்ரவேலின் ராஜா தன்னை தற்காத்து கொண்டான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவையெல்லாம் அறிவை உணர்த்துகிற வசனம். முன்பு சொன்னது போல ஆண்டவரோடு ஐக்கியமாய் காணப்படும் போது, அவருடைய வார்த்தைகளில் ஆழமாய் ஏமே நாம் வேறொன்றும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஈவாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களில் அறிவை போதிக்கிற ஏமே உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கிற வசனமும் நமக்குள்ளாய் அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக இன்னும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய், வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய், வேத வசனங்களை இன்னும் ஆழமாய் தியானிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 9 வரங்களிலும் இந்த 2 வரங்களை முக்கியப்படுத்தி முதன்மைப்படுத்தி இருப்பதிலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை வார்த்தையில் கட்டப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறவர் ஆமென் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் இந்த வரங்கள் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஈவு என்பதை மறந்து போகாதிருங்க. ஏதோ ஒருவர் பேசுவதற்காக, ஏதோ ஒருவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து விடாதிருங்கள். வரங்கள் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும் போது உங்களிடத்தில் பேசுகிற மனுஷன் ஆமென் அவன் என்னத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான், ஞானமுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது உங்களை குறித்த பயமே அவனுக்குள்ளாய் வரும். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறான் இந்த உணர்வுள்ளவர்களாய் மற்றவர்கள் கூட மாறிவிடுவார்கள். 3வது வரம் ரெவலேஷனல் கிஃப்ட். இதில் 3வது வரம் என்ன என்று பார்க்கும்போது ஆவிகளை பகுத்தறிதல். ஆமென். 1 கொரிந்தியர் 12:10 எழுதப்பட்டிருக்கிறது, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை. அண்டர்ஸ்டாண்டிங் த சோர்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஆமென். ஒருவன் நம்மோடு பேசும்போது ஆமென் இந்த வார்த்தைகளானது மனுஷனிடத்திலிருந்து வருகிறதா, தேவனிடத்திலிருந்து வருகிறதா, இல்லை பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா என்பதை பகுத்தறிய வேண்டும். இது இந்நாட்களில் மிகவும் அதிகமாய் தேவைப்படுகிற ஒரு வரம், ஒரு ஈவு. அதை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மோடு பேசுகிறவன் மாம்சத்திலிருந்து பேசுகிறானா, இல்லை என்றால் இந்த செய்தியானது ஆமென் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனையா, இல்லை என்றால் பிசாசு நம்மை வஞ்சிக்கும்படி இவர்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஏமே ஒரு ஃபெயிலுவரை தோல்வியை கொண்டு வருவதற்காக அவன் முயற்சிக்கிறானா என்பதை நாம் ஆராய்ந்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏமே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அப்போஸ்தலர் 16:16-18 வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் ஊழியம் செய்து கொண்டு வந்தான். ஊழியம் செய்யும் போது குறி சொல்லுகிற ஒரு ஆவியை உடைய ஒரு ஸ்திரி அவள் வந்து என்னத்தை சொன்னாள், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார். ஏமே அதை தான் இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இந்த ஸ்திரியும் வந்து சொன்னாள், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆவியை கடிந்து கொண்டான். அப்போதே அந்த ஆவி அவளிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்திலே வெளியே போ என்று சொன்ன உடனே அந்த அசுத்த ஆவியானது அவளிடத்திலிருந்து விலகி போயிற்று என்பதாய் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். பவுல் அந்த ஆவியை சரியாய் அவன் பகுத்தறிந்தான். ஒருவேளை நம்மை போன்றவர்களாய் காணப்பட்ட இலவசமாய் கிடைக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், யார் தான் அதை வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஏமே உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். ஆஹா ஏமே எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஏமே கர்த்தருடைய ஜனமே, ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை இந்நாட்களில் நம்மில் அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு முக்கியமான காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். 9 வரங்களிலும் பிசாசை துரத்துகிற வரம் என்று ஒன்று எழுதப்படவே இல்லை. ஆமென். அநேக வேளைகளில் இந்த விசுவாசிகள் நினைப்பது இந்த ஊழியக்காரனுக்கு பிசாசுகளை துரத்துகிற வரம் கிருபை இருக்கிறது. வேதத்தில் அது எழுதப்படவே இல்லை. செய்ய வேண்டியது என்ன? ஆமென். ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். இந்த ஆவி
பிசாசனிடத்திலிருந்து இந்த மனுஷன் கிரியை செய்கிறான். ஏமே இந்த காரியம் பிசாசனிடத்திலிருந்து வருகிறது என்றால் பவுல் செய்தது போல இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொன்னால் அப்படியே ஆகும். ஆமென். விசுவாசிகளுக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகல வியாதிகள் மேல், சத்துருவின் சகல வல்லமைகள் மேல் உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். பிசாசுக்காக ஒரு ஸ்பெஷலாய் ஒரு வரம் தேவையே இல்லை. ஆமென். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஆவிகளை பகுத்தறிந்து இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, அதற்கு தகுதியுடையவர்களாய் நாம் காணப்படும் போது அப்படியே ஆகும். ஆமென். அதை இடத்திலே நாம் தெளிவாய் கண்டுகொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நத்தானியேல் இயேசு அண்டை வந்த வேளையில் ஆண்டவர் சொன்னா கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன், அவனுக்கு ஒரு பெரிய ஷாக். ரபி, போதகரே, நீர் இதை எப்படி அறிவி என்று அவனிடத்தில் தேவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே அவன் கேட்ட வேளையில் ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், ஞாத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது ஏமே நான் உன்னை கண்டேன், என்னுடைய கண்கள் கண்டது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஏமேன் அவருடைய அவருக்கு பகுத்தருகிற கிருபையை, ஆவியான தேவன் இந்த பூமியில் காணப்பட்ட நாட்களில் அதிகமாய் அவரை அபிஷேகித்திருந்ததுனாலே அவருக்குள்ளாய் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். எந்த மனுஷன் உண்மையுள்ளவன், எவன் நல்லவன், ஏமன் எவன் கபடற்றவன், எவன் உத்தமன் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். மாத்திரமல்ல, லூக்கா 13:10-13 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு ஒரு வீசை தேவாலயத்திற்கு கடந்து சென்றார். அங்கே 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீ அந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொண்டு கடந்து சென்று கொண்டிருந்தாள். அங்கே காணப்பட்ட ஒருவருக்கு கூட ஏமே இந்த பலகீனம் கூனலானது சத்ருவினால் வந்தது என்பதை பகுத்தறியத்தக்க கிருபை இல்லாதிருந்தது. இயேசு ஆலயத்திற்கு கடந்து சென்ற உடனே, இவளை பார்த்த உடனே, இவளை கூனல் படுத்தி இருந்த கூனி போய் நடக்கும்படியாய் செய்திருந்த ஆவியை கர்த்தருடைய கண்கள் கண்டது. உடனடியா இயேசு அங்கே அவளை தொட்டு விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொன்ன உடனே அந்த ஆவி அவளை விட்டு கடந்து சென்றது, அவளுடைய கூனல் நேரானது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாட்களிலும் கூட ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை கடைசி நாட்களில் நமக்கு அதிகமாய் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேறொரு காரியம் ஏற்கனவே சொன்னது போல பிசாசுகளை துரத்துவதற்கு தனியாய் ஒரு வரம் தேவையில்லை. மாறாய் இந்த பிசாசனிடத்திலிருந்து வருகிற காரியம் இந்த ஆவி பிசாசினால் கிரியை செய்கிறது என்பதை சரியாய் கண்டுபிடித்து இயேசுவின் நாமத்திலே அதட்டினால் அப்படியே ஆகும். கர்த்தர் இந்த அதிகாரத்தை சபைக்கு, சபை மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் அறிவதுதான் ஞானமாய் காணப்படுகிறது. ஆனா நமக்கு தான் இல்லையே, நமக்கு தான் ஞானம் அறிவு இல்லையே. ஏமே ஊர் ஊரா பிசாசு தான் வெறுமையான இடங்களை நோக்கி அலைந்து கொண்டிருக்கிறான் என்றால், ஏமே தேவ ஜனங்களும் இந்நாட்களில் கர்த்தர் தங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிற ஈவுகளை வல்லமைகளை அறியாதபடி நாம் ஊர் ஊராய் சுற்றி கொண்டிருக்கிறோம். ஏமே கர்த்தருடைய ஜனமே, இருக்கிற இடத்துல உடைய வீட்டில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு ஏமே நீங்கள் வாஞ்சித்தால் அது நடக்கும். ஏமே கர்த்தருடைய ஜனங்கள் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஏமே நாம் அலைந்து தெரிவதை விட்டு இந்நாட்களில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெயத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது மூன்றும் ரெவலேஷனல் கிஃப்ட். அடுத்த மூன்று வோக்கல் கிஃப்ட்ஸ், இல்லை என்றால் ஸ்பீக்கிங் கிஃப்ட். ஆமென். அதில் முதல் முதலாய் எழுதப்பட்டிருக்கிற வரமானது அந்நிய பாஷையாய் காணப்படுகிறது. ஆமென். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையில் பேசுவது. ஏசாயா 28:11 வாசிக்கும் போதே இந்த வரம் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஜனங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாய் காணப்படுகிறது. வாசியுங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். பரியாச உதடுகள், அந்நிய பாஷை. ஒருவேளை அந்நிய பாஷைகளை பேசும்போது ஏமேன் அது பரியாசம் போல் தான் மற்றவர்களுக்கு காணப்படும். என்ன சொன்னதை சொல்றான், ஏமேன்
எதையோ பேசிக்கொண்டிருக்கிறான். அது பரியாச உதடுகள் தான். அந்நிய பாஷையோடு பரியாச உதடுகளோடு ஜனத்தோடு பேசுவேன் என்பது கர்த்தருடைய வாக்கு தத்தம். அதே வார்த்தையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 Corinthians 14:21 ரெஃபர் செய்கிறதை பார்க்கிறான். 1 Corinthians 14:21 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மறுபாஷைக்காரரால் வாசிங்க, மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன். ஆமென். ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் பேசுகிறார். நேரே பேசினா கூட செவி கொடுக்க மாட்டாங்க. அந்நிய பாஷையில் பேசினா இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர யார் தான் செவி கொடுப்பார்கள். ஆமென். ஆண்டவரும் அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார். ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று யார் சொல்லுவது? கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏமன். வேதத்தில் எழுதியிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போதுதான் இந்த இடத்துல நம்ம அதிகமாய் கவனிக்க வேண்டும். எவனாகிலும் சொல்லி போய்விடலாம், பிரயோஜனம் இல்லை. வேதத்தில் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது மனுஷனிடத்திலிருந்து வந்தது அல்ல, அது அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. ஏமேன். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் ஜனத்தோடு பேசுவேன். அதுதான் அப்போஸ்தலர் 2 Corinthians பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது முதல் முதலாய் ஆவியானவர் ஜனங்கள் மேல் பொழிந்தருளின வரமாய் அது காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகளினால் மேல் வீட்டு அறையில் இருந்த 120 பேர், 120 என்பது மாம்சத்தின் முடிவு, ஆவியின் துவக்கம். நோவா 120 வருஷம் பேழையை கட்டினான். 120வது வருஷம் வந்ததும் மழை வந்தது. அத்தனை பேர் பாவத்தில் காணப்பட்ட அத்தனை மாம்சத்திற்கும் ஒரு முடிவு வந்தது. 120 என்பது மாம்சத்தின் முடிவு, ஆவியின் துவக்கம். மேல் வீட்டறையில் அமர்ந்திருந்த 120 பேர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அங்கே முதல் சபை தோன்றிற்று. ஆவியானவருடைய காலம் பிறந்தது என்பதாய் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல ஆமென் 1 Corinthians 14:2 வாசிக்கும் போது அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அரிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். முதலாவது தேவனிடத்தில் பேசுகிறான். நிமித்தமாய் மனுஷர்கள் என்ன சொன்னா என்ன, நீங்கள் தாராள பேசுங்கள். இரண்டாவது அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரகசியங்களை பேசுகிறான். மிஸ்டரி, இரகசியங்களை பேசுகிறான். சில வேளைகளில் ஏமே நாம் சில சூழ்நிலைகளில் ஜெபிக்க எண்ணத்தை சொல்லி வார்த்தைகளை வராமல் காணப்படுகிற வேளையில் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்போது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேவனோடு இரகசியங்களை பேசி ஜெயத்தை சுதந்திரிக்க நம்மால் முடியும். மூன்றாவது அதே 1 Corinthians 14:4 அந்த வசனம் சொல்லுகிறதே, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். செல்ஃப் எடிஃபிகேஷன், தனக்கு பக்தி உறுதி, தான் இன்னும் பரிசுத்தம் அடைகிறான், தான் இன்னும் ஏமே தன்னுடைய கிரியைகள், பொல்லாத கிரியைகள் தன்னை விட்டு மறைகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறோமோ அப்போது நமக்குள்ளாய் ஒரு சுய பரிசுத்தம் வருகிறது. இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறேன் என்ற ஒரு உணர்வு வருகிறது. தேவனோடு ஐக்கியமாய் காணப்படுகிறேன் என்ற ஒரு உணர்வு வருகிறது. இயேசு பரத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு Mark 16:17 சொன்னான். வாசியுங்கள் அந்த வசனத்தின் முதல் பகுதி. Mark 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். விசுவாசி, உனக்குரிய அடையாளம், உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். அடுத்தது நவமான பாஷைகளை பேசுவார்கள். இயேசு சொன்ன வார்த்தை
ஏமேனா விசுவாசிகளாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது நவமான பாஷைகளை பேசுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு நீங்களும் நானும் நவமான பாஷைகளை பேசுவோம்னு சொன்னா அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்குமா தீமைக்கு ஏதுவாய் இருக்குமா? நிச்சயமாய் நன்மைக்கு ஏதுவாய் காணப்படும். அதை நாம் விரும்பி வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தனிய பாஷையை பெற்றுக்கொள்வது சிறு பிள்ளையை போல நம்மை மாற்ற வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அடுத்ததாக நமக்குள்ளாய் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நாள் பரிசுத்த ஆவியானவர் பட்சபாதம் இல்லாத தேவன். 14:39 சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். கர்த்தருடைய ஜனமே, வாஞ்சித்து பெற்று உங்களுடைய சுய பக்தி விருத்திக்காக நீங்கள் ஏமே பெற்று கொள்ள வேண்டும். தேவனோடு ரகசியங்களை பேசுவதற்கு, தேவனிடத்தில் பேசுவதற்கு நீங்கள் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வரம், 5வது வரம், ஆவியினாலே பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டங்ஸ். ஆமென். ஒருவேளை நான் தனியாய் அந்நிய பாஷையில் வீடுகளில் சொல்லி ஜபித்து கொண்டு இருக்கும் போது ஆமென் அங்கே ஒருவேளை இன்டர்பிரிட்டேஷன் இல்லை என்றால் வியாக்கியானம் ஆமென் தேவை இல்லை என்றாலும், அதிகமாய் தேவை இல்லை என்றாலும், சபைகளிலே வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை கூட நாம் கேட்டு அதை பெற்றுக்கொள்வோமே என்றால் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஒருவனானிய பாஷையில் பேச இன்னொருவன் வியாக்கியானம் பண்ணுவானே என்றால் அதுவே தீர்க்க தரிசனமாய் மாறிவிடும். என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவம் சம்பவிக்க போகிறது என்பதை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். 1 Corinthians 14:13 வாசிக்கும் போது, அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக என்ன பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். நாம் வாஞ்சித்து கேட்டால் நாம் இன்னும் ஆவிக்குள்ளாய் நம்முடைய இருதயமானது அன்று சவுல் ராஜாவினுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி வேறு மனுஷனாய் மாற்றினது போல நாமும் கூட ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவரோடு இன்னும் ஐக்கியம் கொள்ளும் போது ஒரு மறுரூப அனுபவத்திற்குள்ளாய் நம்முடைய சுயத்தை விட்டு மாம்சத்தை விட்டு ஆவியின் வாழ்க்கைக்குள்ளாய் இல்லையென்றால் ஆவிக்குள்ளாய் நாம் வரும்போது அதற்குரிய பதில்களை ஆமென் வியாக்கியானங்களையும் கூட கர்த்தர் தருகிறவராய் காணப்படுகிறார். இது ஒரு கிஃப்ட், இது ஒரு வரம். ஆமென். ஒரு வரம் இல்லை என்றால் ஒரு கிஃப்ட் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டால் அதை அன்ராப் செய்து அதை திறந்து பார்த்து என்ன இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை பயன்படுத்த வேண்டும். அப்படியே பாக்ஸோடு கொண்டு வைத்து விட்டோமே என்றால் பிரயோஜனம் இல்லை. இது சபைக்காய் கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தருடைய பிள்ளைகளே இது உங்களுக்காய் கொடுக்கப்பட்டது. ஆகியால்தான் இந்நாட்களில் சபை மக்கள் நீங்கள் அத்தனை பேரும் வரங்கள் கிருபைகளை பெற்று கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்களுடைய சிந்தைகள், உங்களை குறித்த உங்கள் சிந்தைகள் மாற வேண்டும். நீங்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் கர்த்தருக்காய் ஆமென் நிற்கிற பாத்திரங்கள். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஆமென் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு விசை, ஜப்பான் தேசம் சைனா தேசத்தின் மேல் யுத்தத்திற்காக 1937வது வருஷம் நடந்த சம்பவம், உண்மையான சம்பவம். ஏமே ஜாப்பனீஸ் சோல்ஜியர்ஸ் எல்லாம் சைனாவுக்குள்ளாய் வந்து விட்டார்கள். தேசத்தையே ஆக்கிரமித்து விடுகிற ஒரு சூழ்நிலை. இந்த வேளையில் தான் சில ஏமே சைனாக்காரர்கள் எல்லோரும் தங்கள் சபைக்குள்ளாய் கடந்து சென்று அங்கே ஜபிக்கும்படியாய் துவங்கினார்கள். ஏமே ஜபித்து கொண்டு இருக்கும் போது ஜாப்பனீஸ் சோல்ஜியர்ஸ் அங்கே வந்து விட்டார்கள். கதவை திறவுங்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் திறக்கவில்லை, உடைத்து கொண்டு உள்ளே வந்தார்கள். எல்லோரையும் ஷூட் பண்ணுவதற்கு அவர்கள் ஆயத்தமான வேளையில் தான் அங்கிருந்து ஆமென் அந்நிய பாஷைகளும் வியாக்கியானங்களும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. உடனே இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜியர்ஸ் கேட்டார்களாம், இங்கே ஜப்பான்காரர்கள் யார் காணப்படுகிறார்கள்? சபையின் பாஸ்டர் சொன்னா, இங்க ஒரு ஆமென் ஜாப்பனீஸும் இல்லை, எல்லாம் சைனாக்காரங்க தான் இருக்கு. நீ போய் சொல்லுகிறாய். காரணம், இங்கிருந்து ஜாப்பனீஸ் மொழி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த மொழியில் என்ன சத்தம் வருகிறது என்றால், என் ஜனத்திற்கு தீங்கு ஒன்றும் செய்யாதே, தீங்கு நீ செய்தால் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும், உனக்கு நியாய தீர்ப்பு வரும் என்ற எச்சரிப்பின் வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சோல்ஜியர்ஸ் இவர்களை விட்டுவிட்டு அவர்கள் கடந்து சென்று விட்டார்களாம்.
ஆமென். இதுதான் ஆமென் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். அநேக வேளைகளில் நாம் அறியாத விதங்களில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பா. ஆமென். கர்த்தருடைய கிருபை நமக்கு வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு வேளை அப்போ ஆமென் அப்போ 2வது அதிகாரம் பெந்தேகோஸ்தி நாளிலும் கூட இதுதான் நடந்திருக்குமோ என தெரியவில்லை. காரணம், உலகத்திலிருந்து பல பகுதிகளிலிருந்து வந்த யூதர்கள் எல்லோரும் அங்கே அந்நிய பாஷையில் பேசினவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த மொழியில் பேசுகிற என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் கலிலேயர்கள், ஆமென், படிப்பறிவில்லாத மீன்பிடி தொழில் செய்கிற ஜனங்கள், இவர்கள் ஃபாரின் லாங்குவேஜில் எப்படி பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவேளை அந்நிய பாஷையை பேசி வியாக்கியானம் நடந்திருக்குமோ, இல்லையென்றால் அந்நிய பாஷையே ஃபாரின் லாங்குவேஜில் வந்திருக்குமோ என்று தெரியாது. கர்த்தருடைய ஜனம் இந்நாட்களிலே ஆமென் நம் ஆவியினாலே ஆமென் பல பாஷைகளை பேசுவது மாத்திரமல்ல, அதற்கு வியாக்கியானங்களையும் சொல்லுவதற்கு நாட்களில் முயற்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த குரூப்பிலே வருகிற 6வது வரம், ஆவியினாலே தீர்க்க தரிசனம் உரைத்த 1 கொரிந்தியர் 12:10 எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? ஆமென். கிரேக்க மொழியிலே டு ஸ்பீக் Fourth. ஆமென். வரப்போகிற சம்பவங்களை முன்னால் சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. தீர்க்க தரிசனம் சபையை இன்னும் ஊன்ற கட்டும் என்று வேதத்தை நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 14:4 பின்பகுதி சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசு. தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது முழு சபையுமே பக்தி விருத்தி அடையும். ஏமா, எங்கோ இந்த தனிப்பட்ட விதங்களிலே குறி சொல்லுகிறது போல நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா சர்ச்சுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை சபையின் பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையாய் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 14:3 வாசிக்கும் போது ஆமென் என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறான், புத்தியை உண்டாக்குகிறான், ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். முதலாவது, தீர்க்க தரிசனம் சபையில் வெளிப்படும் போது மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஆமென். நம்மை பில்ட்அப் செய்யும், நம்மை இன்னும் கட்டும், இன்னும் நம்மை ஆவிக்குரிய விதத்திலே கட்டும். 2வது, புத்தி இங்கிலீஷ்லே எக்ஸாட்டேஷன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆமென். ஒருவனுக்கு உதவி செய்வதற்காக, ஆமென், given for one's aid, ஒருவனுக்கு உதவி செய்யும்படியாய் அது உதவி செய்கிற வெளிப்பாடாய் காணப்படும். அதுதான் புத்தியிலே என்றால் எக்ஸாட்டேஷனாய் காணப்படுகிறது. 3வது, ஆறுதல். ஒருவருடைய சூழ்நிலையில் மிகவும் ஒரு மனதுருக்கத்தோடு அவனை ஆறுதல் படுத்துவதற்காய் வெளிப்படுவதுதான் தீர்க்க தரிசனம். உடைந்து போய் நொந்து போய் காணப்படும் போது ஏமே இதுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது, இவ்வளவுதான், இதற்கு மேலாய் நான் என்னத்தை செய்ய போகிறேன் என்று யோசிக்கும் போது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியின் மூலமாய் சபை மக்கள் மூலமாய் பேசும்போது உடைந்து போன அந்த இருதயம் ஆமென் அவனுடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மருந்தை போல டெண்டர்னஸ் ஆய் காணப்படுகிறது. அவனை ஊன்று கட்டுகிறதாய் அது காணப்படும். அதுதான் தீர்க்க தரிசனம் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் வேத வசனத்திற்கு ஒத்ததாய் காணப்படும். அநேக வேளைகளிலே செய்திகளே ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஆக தீர்க்க தரிசனம் சபையின் பக்தி விருத்திக்காய் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆமென் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று 1 கொரிந்தியர் 14:1 பின்பகுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 12வது அதிகாரத்தின் 1வது வசனம் ஆமென் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் அறிய வேண்டும். 14வது அதிகாரத்தின் 1வது வசனம், தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தருடைய ஜனங்கள் விரும்ப வேண்டும். விரும்பினால், வாஞ்சித்தால் கர்த்தர் நமக்கு அதை தருகிற கர்த்தர். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள்.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? தீர்க்க தரிசனம். இங்க நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் உன்னால பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் யாரு? ஆண்டவருடைய பார்வையில நீங்கெல்லாம் யாரு? ப்ராஃபட்ஸ், தீர்க்க தரிசிகள். ஏமே, கர்த்தர் ஆவியை உங்கள் மேல் ஊற்றும் போது யூ வில் பிகம் எ ப்ராஃபட் அண்ட் ப்ராஃபட்டஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய தீர்க்க தரிசி. ஏமே, உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தொடர்ந்து ஊழியக்காரிகள் மேலும் ஆவியை ஊற்றுவேன். ஆக கர்த்தத்தனுடைய ஆவியை ஊற்றும் போது நம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். ஏமே, பிள்ளைகள் மேல், வாலிபர்கள் மேல், பெரியவர்கள் மேல், அத்தனை பேர் மேலும் கர்த்தர் இந்த கிருபையை ஊற்றுவதற்கு அவர் வாஞ்சி உள்ளவராய் காணப்படுகிறார். ஏற்கனவே இந்த வரங்களை, ஏமே, நீங்கள் மறுபடியும் பிறந்த நாளன்றே, ஏமே, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாளிலே ஆவியானவர் வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை இன்னும் டிஸ்கவர் பண்ணலை. எனக்குள்ளா இருக்கிறதே எனக்கு தெரியாது. அதை பயன்படுத்துவதற்கு நம்ம முயற்சிக்கலை. ஏமே, கர்த்தர் இன்று, ஏமே, நீங்கள் எல்லோரும் வரத்தை, உங்களுக்குள்ளா இருக்கிற ஈவை, கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற ஈவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டு ஸ்பீக் ஃபோர்த், வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியை அறிவிப்பதுதான் தீர்க்க தரிசனம். அது சபைக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அதை உங்களால் பயன்படுத்த முடியும். ஏமே, பிள்ளைகள் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஆவி ஊற்றும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நாம் வாஞ்சிக்கவில்லை, அதுதான் தவறாய் காணப்படுகிறது. கடைசியாக அடுத்த ஏமேன் குரூப்பிலே காணப்படுகிற வரங்கள், முதலாவது செயல்பாட்டின் வரங்கள், ஆக்ஷனல் கிஃப்ட், கிஃப்ட்ஸ் இன் ஆக்ஷன். அதில் முதல் முதலாய் வருகிற வரம் விசுவாச வரமாய் காணப்படுகிறது. ஏமே, உலகம் சொல்லும் இது முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இது இயலாத காரியம். மாம்சம் அதான் சொல்லும், பிசாசும் அதை தான் சொல்லும், நடக்க வழியே இல்லை. இந்த சூழ்நிலையில் இது நடக்கும், ஏமே, இது ஆகும் என்று சொல்லுவதுதான் விசுவாசமாய் காணப்படுகிறது. சூழ்நிலைகள் சொல்லிக்கொண்டே இருக்கு, இம்பாசிபிள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை விசுவாசி இது நடக்கும் என்று சொல்லும் போது அப்படியே நடக்கும். எபிரேயர் 10:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசத்திற்கு 2 பகுதி. 1, எபேசியர் 2:8 சொல்லுகிறது, ஏமேன், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரோமர் 5:1 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு நம்மை நீதிமான்களாய் மாற்றினது விசுவாசத்தின் ஒரு பகுதி. மறுபகுதியானது விசுவாசவர். அது சில சூழ்நிலைகளில், இக்கட்டான வேளைகளில் நாம் கர்த்தருடைய வல்லமையினால் நிறைந்து பேசுவதாய் காணப்படுகிறது, நம்புவதாய் காணப்படுகிறது. ஏமேன், அது ஒரு சீசன்ல, ஒரு இன்ஸ்டன்ட்ல வெளிப்படும். அது மிகுந்த வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த விசுவாசம் தான் கடுகளவு நம்மில் காணப்படுமே என்றால் மலைகள் பெயர்ந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, வாசியுங்கள். யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். You must decree a thing. ஏமேன், ஒரு காரியத்தை நீயே நிர்ணயம் பண்ணு, இது இப்படி ஆகும் என்று சொல்லி நிர்ணயம் பண்ணு. நீ நிர்ணயம் பண்ணினால் அது அப்படியே ஆகும் என்று அங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். எபிரேயர் 11 இப்படி நிர்ணயம் பண்ணின ஜனங்களை குறித்து தான் வாசிக்கிற. நோவா 120 ஒரு வார்த்தையை நம்பி பேழையை கட்டினான். அது வரைக்கும் மழை இல்லை, ஆனால் மழை பெய்ய போகுது என்ற ஒரு வார்த்தை அவனுக்கு வந்தது. அந்த வார்த்தையை விசுவாசித்தான். ஏமே, அவன் அப்படியே பேழையை கட்டினான்.
வார்த்தையை நம்பி விசுவாசித்து கட்டினான். ஆகையால் தான் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இணைந்தான். மழை அப்படியே வந்தது. அவனுடைய குடும்பம் தப்பினது. ஆபிரகாம், ஏமேன், உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல சந்ததியை தருவேன். 100 வயதாகிவிட்டது. சரீரம் செத்தது. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது. 90 வயது. ஏமேன், இனி நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது. சூழ்நிலையில் ஏமேன் அவன் விசுவாசித்தான். கர்த்தரதை அவனுக்கு நீதியாய் எண்ணினான். சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, நியாயலோன் மேல், கிபியோன் மேல் தரித்து நில் என்று யோசுவா ஒரு வார்த்தையை சொன்னான். அவனுடைய வார்த்தையின்படி, அவன் நிர்ணயம் பண்ணினபடி, அவன் சட்டத்தை ஏற்றினபடி அப்படியே ஆனது. ஏமேன். தான் கர்த்த தானியேல் சிங்கத்தின் வாயை அடைத்தான். ஆகியாதான் எபிரேயர் 11 அவனுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாயை அடைத்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகம் விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். விசுவாசத்தினால் ஜெயம் கொண்டார்கள். விசுவாசத்தினால் மரிக்கும்படியும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாமே விசுவாசத்திலிருந்து வெளிப்பட்டது. இது ஒரு பெரிய வரம். ஒரு வரம் தான் கனிகளிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஏமே. அடுத்த வரம் குணமாக்கும் வரம், கிஃப்ட் ஆஃப் ஹீலிங். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுகம். இயேசு தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் முழுவதும் இந்த குணமாக்கும் வரம் அவரில் செயல்பட்டது. அதுபோல அப்போஸ்தலர்கள் தங்கள் ஊழியத்தின் பாதையில் முழுவதும் இதே குணமாக்கும் வரத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். ஏமே. கர்த்த ஆண்டவர் நமக்கும் இதே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகல வியாதிகள் மேல் உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏமே. சகல வியாதிகள் மேல். ஒருவன் வியாதிப்பட்டால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாக்கோபு 5:13-15 எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், துன்பப்பட்டால், லெட் ஹிம் ப்ரே. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடமை. ஆமென். வியாதி, கஷ்டம், பலகீனம் வந்தா முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அதே 14-15 வசனத்தை வாசிக்கும் போது சபைக்கு அதை தெரியப்படுத்த கடவன், மூப்பர்களுக்கு அதை தெரியப்படுத்த கடவன். அவர்கள் எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தத்தை அப்ளை செய்து ஜபிக்கும் போது, ஆமென், நம்முடைய பிரச்சனைகள், வியாதிகள் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். இது கர்த்தர் கர்த்தருடைய சபைக்காய் கொடுத்தது. இங்கேயே நம்முடைய பரிதாபகரமான சூழ்நிலை. ஏமேன், சபையில் அதை அனுபவிக்க முடியவில்லை. ஏமே, நமக்குள்ளே எங்கேயோ குறைகள் காணப்படுகிறது. ஏமே, ஒருவேளை கர்த்திருந்த வரத்தை கொடுத்திருந்தும் நாம் செயல்படுத்தாமல் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் என்று சொல்லுகிறார், ஆவியானவர் ஏற்கனவே இந்த வரங்களை தன்னுடைய மனவாட்டிக்கு கொடுத்திருக்கிறார், சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஏமேன், அதை இந்நாட்களில் செயல்படுத்துவதுதான் நம்முடைய கடமை. ஒருபுறம் மல்கியா 4:2 கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அவருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பா, அவருடைய சிறகின் கீழ் ஆரோக்கியம், ஏமேன், கொழுத்த கன்றுகளாய் வெளியே புறப்பட்டு போய் வளருவோம், தேவ சமூகத்தில் இருக்கிற ஆரோக்கியம். மறுபுறம் ஒருவேளை ஏமேன் பலகீனங்கள் வந்தாலும் நாட்களில் கர்த்தருடைய ஜனங்கள் மருந்தெடுப்பது தப்பில்லை. ஏமேன், நீங்கள் அதை எடுக்கலாம். ஆகிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஜெபத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவைகளெல்லாம் நமக்காய் கொடுக்கப்பட்ட வரங்களாய் காணப்படுகிறது. அடுத்ததாக, கடைசியாக, ஆவியினாலே அற்புதங்களை செய்யும் சக்தி. ஏமே, ஒரு சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட், கிரியேட்டிவ் கிஃப்ட், உருவாக்கும் வரம். ஏமே, இது ஒரு ஆமென் அற்புதமான வரம். ஏமே, அற்புதங்களை செய்கிற சக்தி. ஏமே, ரெட் சி செங்கடல் 2 பிளந்தது, யோர்தான் 2 பிளந்தது, மரித்து போனவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், 5 அப்பங்களும் 2 மீன்களும் பெருகி கொண்டே இருந்தது, பஞ்சம் ஓய்கிற வரை பானையில் மாவும் எண்ணெயும் குறைந்து போகவில்லை, இவையெல்லாம் அற்புதம். அலைகள் அடித்து கொண்டிருந்தது, இயேசு எழும்பினார், சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு, அப்படியே அமைதி உண்டானது.
சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி. ஏமேன், இவை அத்தனையும் கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பேசுகிறபடியாக மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கொந்தளிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிக்கிற பிரச்சனைகள் போல் ஏமேன் எந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் இந்நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இறையாதே அமைதலா இருங்கள் என்று கட்டளை இடும்போது, இரு என்று கட்டளை இடும்போது அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமே, உங்கள் வரங்களை கண்டுபிடித்து அதை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். எவரிஒன் இஸ் கிஃப்டட். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார். வரங்களை அறியாமல் இருந்து விடாதிருங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான், இதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வான். யோவான் 14:2, ஏசாயா 51:9-10 வாசிக்கும் போது, எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே, எகிப்தை வதைத்தது நீ, செங்கடலை பிளந்தது நீ, ஏமே ராகாபை துண்டித்தது நீ, செங்கடலை பிளந்தது ஏமே எத்தனையோ வருஷத்திற்கு முன்பாய் நடந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனங்களாகி உங்கள் நீங்கள் தான் செங்கடலை பிளந்தது, எகிப்தை வதைத்தது நீ. இன்று நாம் செயல்படுகிற ஏமேன் விதங்களிலே நாம் வரங்களை செயல்படுத்தும் போது அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இந்த நாளில் இருந்தாகிலும் கர்த்தர் கிருபையாய் சபைக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்த நாம் பிரயாசப்படுவோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஏமேன். எழும்பி நிற்போம். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போமா? ஹாலலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சபைக்காக நீர் வைத்திருக்கிற வரங்கள் கிருபைகள், அல்லேலூயா, ஹாலலூயா, இவற்றை நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த எங்களுக்காய் வைத்திருக்கிறேன், எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், எங்கள் கைகளில் ஏற்கனவே கொடுத்தாயிற்று. ஆண்டவரே, ஏமே அதை டிஸ்கவர் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்காய் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற வரங்களை நாங்கள் கண்டுபிடிக்கட்டும். வரங்களை செயல்படுத்துகிற கிருபையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுப்பீராக. இன்றிலிருந்து இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏமேன், இவர்கள் கர்த்தருடைய ஏமேன் புயங்கள், இவர்கள் கர்த்தருடைய ஏமேன் அல்லேலூயா ஸ்தானாதிபதிகள், இயேசுவின் நிருபங்கள். ஏமேன், இவர்கள் பேசுகிறபடி ஆகட்டும், ஏமேன் இவர்கள் சொல்லுகிறபடி நடப்பதாக. இவர்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அதை அப்படியே கை கூடி வரும்படி கர்த்தர் செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஊன்ற கட்டுவீராக. இந்த செய்திகளை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தாமே ஆசி பதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.